வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தமிழ்நாடு அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலம் தென்னை சாகுபடி செய்து வரும் விவசாய பெருமக்களுக்கு அம்மரங்களையும் தோப்பினையும் பராமரிப்பதற்கான இடுபொருட்களை வழங்கி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் செயல் விளக்க திடலினை அமைத்து மற்றவர்களுக்கும் உதவியாக இருப்பதற்கு அமைத்துள்ள இத்திட்ட பயனாளி ஸ.கணபதி அவர்கள். இவர் மதுரை மாவட்டம் டி வாடிப்பட்டி தாலுகா சோழவந்தான் கிராம வேளாண்மையாளர் ஆவார். இவரை சந்தித்த போது விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு துறையில் ஆசிரியர் துறையிலிருந்து ஓய்வு பெற்று இப்போ நான் விவசாயத்துறையில் இறங்கி முழு முயற்சி நல்லா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மகசூலும் நல்லா செஞ்சு எனக்கு இந்திரா வேகசிலிருந்து கூட எனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பெற்றுக்கொண்டு நான் விவசாயத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன். இவன் முதல்ல நெல்லும் பயிரிட்டு இப்போ வாழையும் போட்டு இப்போ தென்னையும் போட்டு பயிரிட்டுருக்கிறேன். என்னிடம் இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட 280 தென்னை மரங்கள் இருக்கிறது. அந்த தென்னை மரத்தில் ஆண்டுக்கு 2 முறை உரங்கள் வைப்பேன். உரங்கள் வைத்ததுக்கு பின்னால் புழுதி உழவு எடுத்து சணம்பு வேளாண்மை துறையிலேருந்து சொல்லி சணம்பு விதைச்சி சணம்பில் இதுவும் 45 days அதுக்கு பின்னாடி புழுதி உழவு எடுத்து அந்த குலையை அமுக்கி அதுக்கு உரமாகவும் நல்ல தென்னையும் கொடுத்துருக்கேன். தென்னையிலிருந்து எனக்கு முன்னால் இருந்த கட்டம் இப்போது நல்ல மகசூல் கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ தென்னை தேங்காயின் விலை வந்து முன்னாடி இருந்தது. உரங்கள் வைத்து 2 முறை வைத்ததுக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. தென்னை விவசாயிகள் நல்லா இருக்குது. இப்போது தற்சமயமாக தேங்காய் வந்து நல்ல விலைக்கு விற்கிருக்குது. இந்திரா விகாசிலிருந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணேன். அங்கேருந்து பட்டாவை கேட்டு உரங்கள் மானியங்களை உரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதை கொடுத்து நான் விவசாயம் பண்ணேன். விவசாயத்தில் நல்ல மகசூல் அடித்தேன். அதே மாதிரி இப்போதும் நல்லா தென்னையில் வந்து மகசூல் அடிச்சிட்ருக்கேன். நல்லா ஆண்டுக்கு 2 முறைகள் உரங்கள் வைத்து சணம்புகள் அதிகாரிகள் சொன்ன இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால் நான் எனக்கு தென்னையில் நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட நான் 280 தென்னை மரங்கள் வைத்திருக்கிறேன். அதில் வந்து உரங்கள் ஆட்டுச்சாணம் இதெல்லாம் வச்சு உரங்கள் வச்சு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து எனக்கு தென்னை நல்ல வளர்ச்சியாக கொடுத்துட்ருக்கு. தென்னை டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு நல்ல ஆர்வத்தை கொடுத்து நல்ல விவசாயம் பண்ண தென்னையை பார்க்க சொன்னார். அது நல்ல பலன் கொடுத்து முன்னாடி சிறிய தேங்காய் இருந்தது இப்போ காய் பெருத்ததுக்கு நல்லாவும் வளர்ச்சி அடைஞ்சு நல்லாவும் இருக்குது, முன்னேற்றமாகவும் இருக்குது. அடுத்த விவசாயிகளும் இது இப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல முன்னேறதுக்கும் வாய்ப்பு உண்டு. தென்னையை நான் பராமரிச்சிருக்கிறதுனால தென்னை கிளையத்திலிருந்து எனக்கு வாரியமாக 17,500 கொடுக்கிறார்கள். அதை வைத்து நான் உரங்களுக்கு நல்ல மானியங்களும் கொடுக்கறதுனால தென்னையும் நல்லா காயில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நோய் இல்லாமல் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா பலன் கொடுத்துக்கிட்டு நல்ல விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்கோம். மேலும் விவரம் பெற ஸ.கணபதி அவர்களை 0742125536 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கொடைக்கானல் ஒன்று ஆப்பிள் ரகத்திற்கான சாகுபடி குறிப்புகளை வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஜே. ராஜாங்கம் அவர்கள். இப்போ நம்ம வந்து ஆப்பிள் சாகுபடியில் வந்து பருவத்துக்கு ஏற்ற என்ன தொழில்நுட்பத்தை மேற்கொள்ளுன்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆப்பிளில் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணும்போது இந்த ஒவ்வொரு பருவத்துக்கும் ஆப்பிளில் வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது. ஏன் ஆப்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிளை பொறுத்தளவில் வந்து அது வந்து இலை, இப்போ இந்த மரம் ஆப்பிள் மரம் எப்படி இருக்குன்னா, இது இலையுதிர் காலம். இந்த ஆப்பிளில் வந்து நீங்கள் குளிர் காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலைகள்லாம் ஃபுல்லாக உதிர்ந்துடும். உதிரும்போது புது தளிர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து விடும். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வந்து பூக்கள் அரும்புகள் விட்டு, குறிப்பாக வந்து நீங்கள் ஜூலை கடைசியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பழங்கள் நீங்கள் அறுவடை செய்யலாம். இதற்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கும். அந்த தொழில்நுட்பங்கள் இப்போ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா, ஆப்பிள்னாவே அதனுடைய வடிவமைத்தல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பூமியிலேருந்து ஒரு 2 அடி 2.5 அடிக்கு வந்து ஒரே குச்சியாக விட்டுட்டு ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி கிளைச்சிருக்கணும். இந்த மாதிரி கிளைச்சி இருந்தால் தான் அதிகப்படியான இலைகளும் கிளைகளும் மலர்களும் வந்து பூக்கும். மகசூல் வந்து பெருக்கத்திற்கு இது முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். கிளைக்காத மரங்கள் வந்து மேல் வாழோடியாக மேலே ஓடிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு மரத்துக்கு வந்து இப்போ KKL1 ஆப்பிள் அப்படின்னாவே எங்களுக்கு வந்து 200 காய் வந்து காய்க்கும். இந்த மாதிரி நீங்கள் கலைச்சி விடலை அப்படின்னா, வடிவமைத்தல் ஆண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னாவே மேலே ஓடிடும், செடி மரம் மேலே ஓடிடும். அந்த மாதிரி இருக்கும்போது வெறும் ஒரு 50 காய் கூட நம்மளுக்கு காய்க்காது. அப்போ முக்கியமான தொழில்நுட்பம் வந்து ஆப்பிளை பொறுத்தளவில் வடிவமைத்தல். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, பக்க கிளைகள் வர மாதிரி அங்கங்கே வந்து வி ஷேப்பில் வந்து நம்ம ஒடிச்சு விடணும். ஒடிச்சு விட்டும்போது மரம் வந்து குடை மாதிரி படர்ந்து வளரக்கூடியது. வளர்ந்துச்சுன்னா அதிக கிளைகளும் மலர்களும் வந்து விடும். இரண்டாவது தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா, இந்த பருவத்தில் வந்து மழை அதிகமாக பெய்யுது. பெய்யும்போது நம்ம வந்து உரங்கள் வந்து வைக்கணும். எப்போதுமே நம்ம இந்த மலை பிரதேச பயிர்கள் வந்து உரங்கள் வந்து மரங்கள் பழமரங்கள் அதிகமாக எடுத்து வளரக்கூடியது. அந்த மாதிரி இருக்கும்போது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து இது வந்து மரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ ஆப்பிளை பொறுத்தளவில் தலைச்சத்து வந்து 50 கிராம், 1 கிலோ மணிச்சத்து, 1 கிலோ சாம்பல் சத்து. இதை வந்து நம்ம மரத்துலேருந்து 3 அடி தள்ளி விவசாய பெருமக்கள் நீ வைக்கும்போது இதில் மலர்களுடைய எண்ணிக்கையும் காய்களும் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. இந்த இரண்டாவது தொழில்நுட்பம் வந்து உரங்கள் இடுதல் வந்து ரொம்ப முக்கியம் ஆப்பிளுக்கு. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆப்பிளை பொறுத்தளவில் இந்த காய்கள் நம்மளுக்கு வரும்போது அதை பிஞ்சு வரும்போது நிறையா கீழே உதிரும். அந்த எவ்வளோ மலர்கள் இருக்கிறதோ அது பிஞ்சு வந்து நம்ம உதிராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம்மளுக்கு வந்து அதுக்குடைய ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, அதனுடைய அந்த அமிலங்கள் வந்து சுரக்கும். அது வந்து சில ஆப்பிளில் வந்து ரகங்களில் போதுமான அளவு இருக்காது. அப்போ வந்து இந்த பிளானோஃபிக்ஸ் என்ஏஏன்றக்கூடிய அந்த பிளானோஃபிக்ஸ் வந்து 1 மில்லி 4.5 லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த பிஞ்சு ஆப்பிள் பிஞ்சு வந்து பீனட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். சின்ன பட்டாணி வடிவத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே ஒரு பண்ணிட்டோம்னா, தெளித்து விட்டோம்னா, இலைமையில் தெளித்து விட்டோம்னா நம்ம அந்த பூ பிஞ்சு வந்து உதிராது. அப்போ காய்கள் எவ்வளோ காய்க்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு சாத்தியப்படும். இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம முறையாக செய்து வரும்போது ஆப்பிளில் வந்து நல்ல மகசூலை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கவாத்து செய்யணும். கவாத்து செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கவாச்சி வந்து கவாத்து வந்து இப்போ நம்ம இலையுதிர் காலத்தில் இருக்கோம், அதனால் வந்து கவாத்து செய்கிற மாதிரி இருக்குது மரம். ஆனால் ரொம்ப மகசூலை கொடுத்து ஆகஸ்ட் மாதம் மகசூல்லாம் முடிஞ்ச பிறகு அக்டோபர் கடைசியில் வந்து நம்ம வந்து காஞ்ச இலைகளை, நோய் தாக்கப்பட்ட கிளைகளை எல்லாத்தையும் வந்து நீக்கணும். ஒரு தடவை மகசூல் வந்ததுன்னா அந்த கொப்புடைய இதெல்லாம் காஞ்சி போகும். அதெல்லாம் எடுத்து விட்டோம்னா அடுத்த ஆண்டுகள் வந்து அதிக மகசூல் வந்து கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ ஆப்பிளை பொறுத்தளவில் இந்த 4 தொழில்நுட்பங்களை முறையாக கடைபிடிக்கணும். ஒன்று வடிவமைத்தல், கவாத்து செய்தல், உரமிடுதல், அதே மாதிரி பூ பிஞ்சை வந்து காயில் வந்து நிறுத்தணும். அந்த மாதிரி நிறுத்தும் போது தான் நம்மளுக்கு வந்து மகசூலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதுவாக வாய்ப்பாக நம்மளுக்கு அமையும். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே. ராஜாங்கம் அவர்களை 0944438897 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.